உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஹாய், திஸ் இஸ் துர்கா. இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல சாப்டர் 2ல எக்ஸசைஸ் 2.4ல க்வெஸ்சன் நம்பர் 4க்கு பார்க்க போறோம். வாங்க க்வெஸ்சன் குள்ள போலாம். ஃபைண்ட் த இண்டிகேட்டட் டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்சஸ் ஹூஸ் nth டேர்ம்ஸ் ஆர் கிவன் பை. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டர்னை வச்சு லைனாலாம் கண்டுபிடிக்க வேணாமா, 1, 2, 3, 4 கண்டுபிடிக்க வேணாமா. அதுக்கு பதிலாக 6th டேர்ம் என்ன வரும், 13th டேர்ம் என்ன வரும், அப்படி கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் டைரெக்டாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 6th டேர்ம் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ கண்டுபிடிக்கணும்னா ஒரே ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு இது என்னென்னா, என்னன்னு எங்கே வருதோ அங்கெல்லாம் 6ன்னு போடணும், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ an விச் இஸ் ஈக்குவல் டு 5n டிவைடட் பை n பிளஸ் 2 இல்லையா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா, ஏ பை 6 அதாவது 6ன்னு பண்ணணும் இல்லையா, அங்கே என்னுக்கு பதிலாக 6ன்னு போட போகிறேன். அப்போ இங்கே என்ன, இங்கே என் வந்திருக்கு, அப்போ அதுக்கு பதிலாக 6, இங்கே ஒரு என் வந்திருக்கு, அங்கே பதிலாக 6. இப்போ 5, 6 ஆர் என்னது 30, 6 + 2 என்னது 8. இந்த ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணலாம், 2 கேன்சல் பண்ணலாம் இல்லையா. ஸோ 2 கேன்சல் பண்ணணும்னா 8 வந்து 4 டைம்ஸ் போகும், 30 வந்து 15 டைம்ஸ். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 15/4. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏ 13க்கு கண்டுபிடிக்க போகிறேன். அதாவது என்னுக்கு பதிலாக நான் 13 அப்ளை பண்ணணும். அப்போ இங்கே என்ன இருக்கு இல்லையா, ஸோ 5 × 13 டிவைடட் பை 13 + 2. ஏன்னா இங்கேயும் என்ன இருக்குறனால அங்கேயும் 13 தான் போடணும். இப்போ 5 × 13, 5 × 13 = 65 கிடைக்கும். 13 கூட 2 ஆட் பண்ணணும்னா 15 கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டுத்தையும் பார்த்தோம் அப்படின்னா 5 டேபிளில் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். 5 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா இது 13 டைம்ஸ் போகும், இது 3 டைம்ஸ் போகும். அப்போ ஆன்சர் வந்து 13/3. ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்த்தோம் அப்படின்னா என்ன பேட்டர்ன் கொடுத்துருக்காங்கன்னா, ஏஎன் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ், அது வெளியிலே இருக்குது, n² - 4 கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்கிறது என்னென்னா, 4th டேர்மையும் 11th டேர்மையும் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப ஈஸி தான், கண்டுபிடிச்சிடலாமா. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, nன்ற இடத்துல வந்து 4 அப்ளை பண்ண போகிறேன். அது தானே லாஜிக். அப்போ n = 4 போட்டுக்கலாம். இங்கே n இருக்குது, nக்கு பதிலாக 4 அப்ளை பண்ணணும். 4² - 4, 4² என்னது 16, 16 - 4 என்னது 12. வெளியில் ஒரு சப்ராக்ஷன் சிம்பிள் இருக்கிறதுனால மைனஸ் போடுறேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, an விச் இஸ் ஈக்குவல் டு n² - 4, அங்கேயும் வெளியில் மைனஸ் இருக்குது. நான் இப்போ இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா, nக்கு பதிலாக 11 போடணும். அப்போ a11 விச் இஸ் ஈக்குவல் டு 11² - 4, 11 பண்ணோன்னா 121 கிடைக்கும். 121லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 117 கிடைக்கும். சரியா, ஆல்ரெடி வெளியில் மைனஸ் இருக்கிறதுனால நான் மைனஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ வந்து 5th சம்முக்கு போகலாம். ஸோ 5th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் a8 அண்ட் a15 ஊஸ் nth டேர்ம் இஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த என்னன்ற நம்பர், இப்போ என்ன வந்து இப்போ ஒரு சீக்வன்ஸ் சும்மா எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம், 1, 2, 3, 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து 1, 3 இதெல்லாம் என்ன நம்பரு, ஆட் நம்பர். ஸோ உங்கள் சீக்வன்ஸ் ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணணுமா. ஓகேவா. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவே நம்ம சீக்வன்ஸ் ஈவன் நம்பராக, இப்போ 2, 4 ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணணுமா. சரியா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இவங்க என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு, 8 ஆடா ஈவனா, ஈவன். அப்போ நான் 1st தான் அதை கண்டுபிடிக்கணும். சரியா. ஸோ 1st நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 1st நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, n² - 1 டிவைடட் பை n + 3 கொடுத்துருக்காங்க. இங்கே எங்கெல்லாம் n வந்திருக்கோ அதுக்கு பதிலாக நான் 8 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ n² 8² - 1 டிவைடட் பை 8 + 3. 8² என்ன வரும் நமக்கு, 64 கிடைக்கும். 64 - 1, 8 + 3 வந்து 11. 64 - 1 = 63, 63 டிவைடட் பை 11 கிடைக்கும். சரியா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இது பார்த்தோம் அப்படின்னா, a15 ஆடா ஈவனா, ஆட் நம்பர். அப்போ நான் செகண்ட் இதில் தான் ஃபாலோ பண்ணணும். அப்போ செகண்ட் இதில் இருக்கிற எண்ணுக்கு பதிலாக நான் 15 போடணும். ஃபஸ்ட் இதில் போடக்கூடாது, ஏன்னா என் ஈவனாக இருந்தால் தான் ஃபஸ்ட்டில் போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா. என் இஸ் ஈவன், என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இது வந்தால் தான் இதில் ஃபாலோ பண்ணணும். செகண்ட்னால ஆடுன்றதுனால செகண்டில் ஃபாலோ பண்ணணும். இப்போ எண்ணுக்கு பதிலாக 15 போடுங்க. அப்போ 15² டிவைடட் பை 2, இங்கேயும் எண்ணுக்கு பதிலாக 15 + 1, 2 15 = 30, 30 + 1 வந்துடும். 15² பண்ணோம்னா 225. அப்போ மேலே 225 வரும், டிவைடட் பை 31 இருக்கும். ஓகேவா. க்வெஸ்சன் நம்பர் 6. க்வெஸ்சன் நம்பர் 6ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் a1 = 1, a2 = 1, அண்ட் an விச் இஸ் ஈக்குவல் டு 2an - 1 + an - 2
வேர் n இஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 3. கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 3, n பிலாங்ஸ் டு த நேச்சுரல் நம்பர், தென் ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் சிக்ஸ் டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ். ஸோ அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிக்ஸ் டேர்ம்ஸ் என்ன அப்படின்றத நம்மள கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது A1, A2, A3, A4, A5, A6, சிக்ஸ் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதில் A1 எவ்வளோ, A2 எவ்வளோன்றதை கொடுத்துட்டாங்க. A1 வந்து 1, A2 1. ஸோ மற்ற இந்த நாலு டேர்மையும் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா, AN which is equal to 2AN-1 plus AN-2 where N is greater than or equal to 3 னு கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் வச்சு தான் அவங்க A1யும் A2க்கும் ரிலேட் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டர்னில் தான் இது வந்திருக்கு. இதே பேட்டர்னை வச்சு நீங்கள் இந்த நாலுத்தையும் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஒரு அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்கன்னா, N நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து கண்டிப்பாக 1 3 இருக்கணும், இல்லை 3 அதிகமாக இருக்கணும். அதை விட கம்மியான வேல்யூவை நம்ம N கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்ட் டேர்மும் அவங்க கொடுத்துட்டதுனால டேரெக்டாக நான் N=3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ N=3 அப்படின்னும் போது ஏஎன் அதில் வந்து ஏஎனில் எங்கெல்லாம் என் வந்திருக்கோ அங்கெல்லாம் 3 போட்டுக்கலாம். அப்போ எல்லாத்துலேயும் நான் 3 போட்டுக்கிறேன். அப்போ 2A3-1, A3-2 வரும். 3-1 பண்ணால் இங்கே என்ன வரும், A2 ஆகிடுமா? இந்த இடத்துல என்ன ஆகிடும், அது A1 ஆகிடும். A2 என்ன, A1 என்னன்னு ஆல்ரெடி கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ அதுக்கு பதிலாக நான் வந்து 1 போட்டுக்கிறேன். அதாவது A2 பதிலாக 1, A1 பதிலாக 1 ஆல்ரெடி கொஷினில் கொடுத்துருக்கிறதுனால. இப்போ 2 1s ஆர் என்னது 2, 2+1 வந்து 3. இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து A3 வேல்யூ. A3 வந்து இப்போ நான் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கேன்னா 3 கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ A4 போகலாம். அதே மாதிரி N எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாத்துலேயும் இப்போ நான் 4 போட போகிறேன். அப்போ 2A4-1, A4-2 வரும். 4-1 பண்ணோம் அப்படின்னா 3 கிடைக்கும். 4-2 பண்ணும்போது 2 கிடைக்கும். இப்போ A3 என்னன்றதை லாஸ்ட் டைம் நம்ம கண்டுபிடிச்சதை வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 2×3 ப்ளஸ் A2 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 1, அது 1. ஸோ 2×3 சார் எனது 6, 6+1 7. ஸோ இப்போ A4 நான் கண்டுபிடிச்சிட்டேன். எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கேன்னா 7 கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ அடுத்தது A5. A5 வந்து N=5 எடுத்துக்கலாம். அதே மாதிரி N பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ 2A5-1, A5-2. ஸோ இப்போ இங்கே என்ன வந்துடும்னா A4 வந்துடும். A4 நான் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 7 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 2×7, A3 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 3. ஸோ 2 7s are 14, 14+3 வந்து 17. இப்போ நம்ம A5 17 அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா A6. அப்போ N=6 போட்டுக்கிறேன். அப்போ இங்கே என்னெல்லாம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நான் 6 போடணும். அப்போ 2A6-1, A6-2, 2A5 ப்ளஸ் A4, A25, A24. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2A5 வந்து என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன், 17. அப்போ 2×17 ப்ளஸ் A4 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ப்ரீவியஸாகவே 7 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 2×17 ப்ளஸ் 7 வரும். 2×17 வந்து 34. ஸோ 34 ப்ளஸ் 7 வந்து 41. இப்போது இங்கே வந்து நம்ம என்ன போட்டுக்கலாம், அடுத்தது 41. இப்போ என்னோட சிக்ஸ் டேர்ம்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 1, 1, 3, 7, 17, 41. ஓகேவா? ஸோ அதுதான் நம்மளுடைய நம்பர் பில்டப். தேங்க்யூ.